வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் சாயில் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு டாப் 50 கொஸ்டின்ஸ், அதாவது டிஎன்பிசி ஏஐக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாப் 50 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். இந்த வீடியோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். கண்டினியூஸாக டிஎன்பிசிக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சிலபஸ் கவர் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் உள்ள டாப் 50 கொஸ்டின்ஸ் தான். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ரூஃப் ரெசிலன்ஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் அட் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, எலாஸ்டிக் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் அண்ட் நன் ஆஃப் திஸ். ஸோ ஆன்சர் இஸ் பி, எலாஸ்டிக் லிமிட். ப்ரூஃப் ரெசிலன்ஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் அட் எலாஸ்டிக் லிமிட். ஆன்சர் இஸ் பி. ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸில் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வர புது கொஸ்டின்ஸை வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரூஃப் ரெசிலன்ஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் அட் எலாஸ்டிக் லிமிட். இந்த வீடியோவில் வந்து நான் சம்மெல்லாம் ஒன்றும் பெருசாக சால்வ் பண்ணல. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ப்ராப்ளமுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ எக்ஸாம் முன்னாடியே என்னென்ன டைப் ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டுறேன். ஸோ இதில் வந்து தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்பெசிமன் இன் எ சார்பி இம்பேக்ட் டெஸ்ட் இஸ் சப்போர்ட்டட் அஸ் ஏ. த ஸ்பெசிமன் இன் எ சார்பி இம்பேக்ட் டெஸ்ட் இஸ் சப்போர்ட்டட் அஸ் ஏ. ஸோ சார்பி இம்பேக்ட் டெஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங்கில் சடனாக ஒரு லோடு அப்ளை ஆகுது அல்லது இம்பேக்ட் லோடே வருது அப்படின்னா அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் சார்பி இம்பேக்ட் டிவைஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறது, மெயின் அப்சர்வ் வந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணும். ஸோ சடன் லோடில் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது தான் இந்த சார்பி. ஸோ இந்த சார்பி டிவைஸ் எப்படி பில்டிங்கில் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு சைடுமே வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த சைடும் சப்போர்ட் இருக்குது, இந்த சைடும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த சார்பி இம்பேக்ட் டிவைஸை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து லோடு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கிறதுனால தான் இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸ்பெசிமன் இன் எ சார்பி இம்பேக்ட் டெஸ்ட் இஸ் சப்போர்ட்டட் அஸ் எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில மட்டும்தான் இந்த சார்பி டிவைஸை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சார்பி டிவைஸ் எப்போதுமே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் யூஸ் பண்ணக்கூடியது. இது எனர்ஜி அப்சார்ப்ஷனுக்காக பில்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அடுத்த கொஸ்டின், த ரிலேஷன் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ் இ அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி என் இஸ் கிவன் அஸ். த ரிலேஷன் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ் இ அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி என் இஸ் கிவன் பை. ஆன்சர் இஸ் சி, இக்வல் டு 2n இன்டு 1 பிளஸ் மியூ ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல கேட்டிருந்தாங்கன்னா இக்வல் டு 3k இன்டு 1 மைனஸ் 2 மியூ. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இல கேட்டிருக்கிறதுனால இஈக்குவல் டு 2n இன்ட்டு 1 பிளஸ் மியூ. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல கேட்டிருந்தாங்கன்னா இஈக்குவல் டு 3k இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. அடுத்த கொஸ்டின், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் பை விச் இட் கேன் பி ட்ரான் இன் டு ஸ்மாலர் செக்ஷன் பை த அப்ளிகேஷன் ஆஃப் டென்ஷன் இஸ் கால்ட். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் விச் கேன் பி ட்ரான் இன் டு ஸ்மாலர் செக்ஷன் பை த அப்ளிகேஷன் ஆஃப் டென்ஷன் இஸ் கால்ட் பிளாஸ்டிசிட்டி, எலாஸ்டிசிட்டி, டக்டிலிட்டி அண்ட் மேலபிலிட்டி. ஸோ என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலில் டென்ஷன் அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சின்னதாக போகுது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மெட்டீரியலை ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது சின்னதாக, அதாவது ஸ்மாலர் செக்ஷனாக மாறுறதுக்கு பேர் டக்டிலிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டிங்கிறது ஒரு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு ஒரு ஃபோர்ஸ் மூலம் ஒரு ரப்பரை கிழித்து அந்த ஃபோர்ஸை எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் தன்னோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வர ப்ராப்பர்ட்டி தான் எலாஸ்டிசிட்டி. ரிட்டன் இன் டு வர்ஜினல் ஷேப் இஸ் கால்டு எலாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டிங்கிறது மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. அண்ட் மேலபிலிட்டிங்கிறது என்னென்னா, அந்த மெட்டீரியலை என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு ஸ்மாலர் செக்ஷனாக பண்ணலாம், ரோல்டடாக பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் அந்த மெட்டீரியலை நம்ம யூஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி தான் மேலபிலிட்டி. டென்ஷன் மூலயமா அந்த மெட்டீரியலை சின்னதாக்குறதுக்கு பேர் டக்டிலிட்டி. ஸோ ஆன்சர் இஸ் பி, டக்டிலிட்டி. அடுத்த கொஸ்டின், த ரேஷியோ பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இஸ் கால்ட். த ரேஷியோ பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் யங்ஸ் மாடுலஸ். ஸோ இது யங்ஸ் மாடுலஸோட டெஃபினேஷன், ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். அடுத்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ்ங்கிறது
ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயினுக்குள்ள ஃபார்முலா. ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின் தான் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. பல்க் மாடுலஸ்ங்கிறது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயினுங்கிறது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல் இஸ், த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல். ஸோ ஸ்டீலோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி யங்ஸ் மாடுலஸ் ஆப்ஷன் வந்து சி, 2 × 10⁵ MPa. இதுதான் ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூக்ஸ் லா இஸ் வெயில்டு அப் டு, ஹூக் லா இஸ் வெயில்டு அப் டு லிமிட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி. ஆன்சர் இஸ் ஏ, லிமிட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி. ஹூக்ஸ் லாங்கிறது என்ன, ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின், இதுதான் ஹூக்ஸ் லா. ஸோ இந்த லிமிட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி, ஸோ ஹூக்ஸ் லா வெயில்டு அப் டு லிமிட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி. கீழே கொடுத்துருக்கிறதுல எதுக்கு யூனிட் கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஷியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஷியர் ஃபோர்ஸுங்கும் போது நியூட்டன், ஸோ அதுக்கு யூனிட் உண்டு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது லோட் பர் ஏரியா, அப்போ நியூட்டன் பர் எம்எம் ஸ்குவேர். ஸோ அப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் யூனிட் உண்டு. அடுத்து ஸ்ட்ரெயினுங்கிறது என்ன, வால்யூம் சேஞ்ச் ஆர் லென்த் சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அப்போ ரெண்டுமே, இப்போது லென்த்துங்கும் போது ரெண்டுமே எம்எம்ல இருக்கும், அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போது ஸ்ட்ரெயினுக்கு மட்டும் யூனிட் கிடையாது. அடுத்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிங்கிறது நியூட்டன் பர் எம்எம் ஸ்குவேர். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு மட்டும்தான் யூனிட் கிடையாது. சேஞ்சிங் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்துங்கிறது தான் ஸ்ட்ரெயின். ரெண்டுமே ஒரே யூனிட்ல வர்றதுனால யூனிட் வந்து கிடையாது, ஸ்ட்ரெயினுக்கு மட்டும் யூனிட் கிடையாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரிலேட்டிவ்லி டக்டைல் மெட்டீரியல், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரிலேட்டிவ்லி டக்டைல் மெட்டீரியல். ஸோ ரிலேட்டிவ்லி டக்டைல் மெட்டீரியல்ங்கிறது ஆப்ஷன் சி, மைல்டு ஸ்டீல். ஸோ டக்டைல் மெட்டீரியல்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து 5%க்கு அதிகமாக இருந்தால் தான் அது டக்டைல் மெட்டீரியல். ஸோ அப்படி பார்க்கும்போது டக்டைல் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மைல்டு ஸ்டீல். அதுக்கப்புறம் எதுக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னா, ப்ரான்ஸ், ப்ரான்ஸ். அதுக்கப்புறம் ஹை கார்பன், அதுக்கப்புறம் வர்றது தான் கேஸ்டயான். உள்ளதுலேயே கேஸ்டயானுக்கு தான் அந்த டக்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ரேஞ்சில் தான் வரும். ஃபஸ்ட்டு மைல்டு ஸ்டீல், அடுத்து ப்ரான்ஸ், அடுத்து ஹை கார்பன் ஸ்டீல், லாஸ்ட்டாக தான் கேஸ்டயன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரிலேட்டிவ்லி டக்டைல் மெட்டீரியல் இஸ் கால்ட் மைல்டு ஸ்டீல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல், ஐசோட்ரோபிக் மெட்டீரியலோட எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. ஸோ எப்போதுமே ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 2. ஸோ என்னென்ன அப்படின்னா, இ அண்ட் மியூ, யங்ஸ் மாடுலஸ் அண்ட் பாய்சன் ரேஷியோ தான் மியூ. ஸோ இந்த ரெண்டு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் தான் ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு. இதுவே ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல் கேட்டிருந்தா அப்போது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 9, அண்ட் அனிசோட்ரோபிக் மெட்டீரியல், அனிசோட்ரோபிக் மெட்டீரியல் கேட்டிருந்தா அப்போது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 21. எப்போதுமே மூணு தான், ஐசோட்ரோபிக், ஆர்த்தோட்ரோபிக் அண்ட் அனிசோட்ரோபிக்னு சொல்லக்கூடியது. ஐசோட்ரோபிக்குங்கும் போது நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 2, அண்ட் ஆர்த்தோட்ரோபிக்கில் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 9, அண்ட் அனிசோட்ரோபிக்கில் 21. இது மூணுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஆன்சர் இஸ் ஏ, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வென் எ மெம்பர் இஸ் சப்ஜெக்டட் டு ஆக்சியல் டென்சைல் லோட், த கிரேட்டஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, த மெம்பர் இஸ் சப்ஜெக்டட் டு ஆக்சியல் டென்சைல் லோட், த கிரேட்டஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு.
ஆக்சியல் டென்சைல் லோட் கிரேட்டஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ், அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்சியல் டென்சைல் லோட எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதோட ஃபார்முலா என்னென்னா, சிக்மா ஈக்குவல் டு 2 tau max இருக்கும். சிக்மா ஈக்குவல் டு 2 tau max. இந்த டவு மேக்ஸுங்கிறது தான் மேக்ஸிமம் லோடு, இந்த சிக்மாங்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ சிக்மா ஈக்குவல் டு 2 tau max, அப்போ ட்வைஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். டவு மேக்ஸுங்கிறது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், அப்போ ஆன்சர் சி, ட்வைஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஆக்சியல் டென்சைல் லோட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தி மெட்டீரியல் இஸ் செட் டு பி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். த மெட்டீரியல் இஸ் செட் டு பி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஒரு பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல்னு எதை சொல்லுவோம், நம்ம ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு திரும்பவும் வந்துட்டால் அந்த மெட்டீரியல் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு சொல்லுவோம். அப்போது ஆன்சர் ஏ, இட் ரிகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஆன் ரிமூவல் ஆஃப் த லோட். இட் ரிகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஆன் ரிமூவல் ஆஃப் த லோட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தி ரேஷியோ ஆஃப் த லேட்ரல் ஸ்டெயின் டு ஆக்சியல் ஸ்டெயின் ஆஃப் எ ஹோமோஜினியஸ் மெட்டீரியல் இஸ். தி ரேஷியோ ஆஃப் த லேட்ரல் ஸ்டெயின் டு ஆக்சியல் ஸ்டெயின், லேட்ரல் ஸ்டெயினுக்கும் ஆக்சியல் ஸ்டெயினுக்கும் இடையில உள்ள ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு பாய்சான் ரேஷியோ மியூ. ஸோ மியூவோட ஃபார்முலா தான் இது, லேட்ரல் ஸ்டெயின் டு ஆக்சியல் ஸ்டெயின் ஆர் லாஞ்சிடியூடனல் ஸ்டெயின். லேட்ரல் ஸ்டெயின் டு ஆக்சியல் ஸ்டெயின் ஆர் லாஞ்சிடியூடனல் ஸ்டெயின்னு சொல்லக்கூடியதான் பாய்சான் ரேஷியோ மியூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் பை விச் கேன் பி பீட்டன் ஆர் ரோல்டன் இன் டு பிளேட்ஸ் இஸ் கால்ட். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் பை விச் கேன் பி பீட்டன் ஆர் ரோல்டு இன் டு பிளேட்ஸ் இஸ் கால்ட். ஸோ ஆன்சர் வந்து மேலபிலிட்டி, மேலபிலிட்டியோட ப்ராப்பர்ட்டி தான் இது எல்லாமே. ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து மேலபிலிட்டி கொடுக்கல, அதனால ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ். டக்டிலிட்டிங்கிறது ஒரு டென்ஷன் லோடு அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வந்து சின்ன ஆகிறதுக்கு பேர் தான் டக்டிலிட்டி சொல்லியிருந்தோம். எலாஸ்டிசிட்டிங்கிறது லோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்தால் அது எலாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டிங்கிறது மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. ஸோ விச் கேன் பி பீட்டன் ஆர் ரோல்டன் இன் டூ பிளேட்ஸ், எந்த விதமாகவும் மெட்டீரியலை மாற்றலாங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பேர் தான் மேலபிலிட்டி. ஸோ ஆன்சர் இஸ் மேலபிலிட்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த கிரேட்டஸ்ட் லோட் which a spring can carry without getting permanently deteriorated is called. The greatest load which a spring can carry without getting permanently deteriorated is called option D, proof load. இது proof loadோட definition. The greatest load which a spring can carry without getting permanently deteriorated is called proof load. Next question, gradually applied static loads do not change with time there. Gradually applied static load do not change with time the magnitude, direction, point of application, all options are correct. Gradually applied static load nu kuduthukanga, adhavadhu or structure la gradually load apply aayite irukku, or even a load apply aagumbodhu magnitude um change aagadhu, direction um change aagadhu, point of application um change aagadhu. Appo inge ulladhila edhuvume change aagadhu, adanal dhaan all options are correct. இந்த கிராஜுவலி அப்ளை லோடுக்கு ஒரு கரெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டெட் லோடை சொல்லலாம். கிராஜுவலி அப்ளை லோட் ஆகும்போது இந்த எந்த டெஃபினேஷனுமே மாறப்போறதில்லை. ஆனால் சடன் லோடாக வந்துருச்சு அப்படின்னா, ஒரு சடனாக ஒரு ஸ்ட்ரக்சரில் லோடு வந்துருச்சு அப்படின்னா மேக்னெட்டியூடும் மாறிடும், டைரக்ஷன் மாறிடும், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மாறி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் கிராஜுவல் அப்ளை லோடில் எந்த ஸ்ட்ரக்சரும் மாறாது. Next question, the ability of the material to absorb energy till the elastic limit is known as. The ability of the material to absorb energy till the elastic limit is known as. Answer is resilience. The ability of the material to absorb energy till the elastic limit is called ரெசிலன்ஸ். எப்போதுமே எனர்ஜி அப்சர்வ் எனர்ஜின்னு வந்துட்டாலே அது ஆன்சர் வந்து ரெசிலன்ஸ் தான் இருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கதில் ரெசிலன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்போது ஆன்சர் டி, நன் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஹூக்ஸ் லா இஸ் வெயில்டு அப் டு எலாஸ்டிக் லிமிட், ஹூக்ஸ் லா இஸ் வெயில்டு அப் டு ஈல்டு பாயிண்ட், ஹூக் லா இஸ் வெயில்டு அப் டு லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அண்ட் நன் ஆஃப் திஸ். ஸோ ஆன்சர் இஸ் சி, ஹூக்ஸ் லா வெயில்டு அப் டு லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, அதாவது கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது உண்மைன்னு கேட்குறாங்க. லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்,
limit of proportionality depends upon type of loading and limit of proportionality depends upon type of material. All options are correct. Answer is C. Limit of proportionality depends upon type of material. So, over type of material, stress strain curve வந்து வேறுபடும். So, இந்த curve பொருத்துதான் limit of proportionality அமையும். அதனால்தான் limit of proportionality depends upon type of material only. ஒவ்வொரு type of materialக்குமே limit of proportionality வேறு வேறு value தான் வரும். Next question. If the cantilever beam carries a uniformly distributed load over its entire length, the shape of bending moment diagram. If a cantilever beam னா one end fixed, other end free. So, இதுதான் cantilever beam. இந்த cantilever beamல uniformly distributed load over the entire length. So, இதில UDL வந்து fullா இருக்கு. இந்த cantilever beamல UDL fullா இருக்கு. The shape of bending moment diagram. So, இப்போ இதோட bending moment diagram எப்படி இருக்கும்னு கேட்கிறாங்க. So, bending moment diagramனு வரும்போது WL squared by 2னு வந்துரும். So, இப்போ இதுக்கு bending moment diagram இந்த shapeல வரும். So, இந்த shape quadratic parabola. இந்த shape வந்து quadratic parabola. அதாது full circle வராது. ஒரு line மட்டு இப்படி கொஞ்ச கவுமாரி வரும். So, இந்த shape quadratic parabola. எப்போதுமே cantilever beamல UDL இருந்துதுன்னா, அந்த bending moment ஓட shape வந்து quadratic parabola வாதா இருக்கும். So, இதுவே shear force diagram கேட்டுந்தாங்கனா, ஒரு triangle shapeல வரும். Next question. At the point of counterflexure, So, point of counterflexure நீ எந்த pointர் சொல்லுவோம்? எந்த pointல bending moment 0 வாருக்கோ? And sign வந்து changes ஆகதோ? அந்த pointதான் point of counterflexure நீ சொல்லுவோம். So, option D. Bending moment is 0 and its sign changes. Bending moment is 0 and its sign changes is called point of counterflexure. Next question. The shear diagram for a cantilever beam subjected to concentrated load at the free end is given. So, cantilever beamல subjected to concentrated load at the free end. Free endல ஒரு concentrated load இருக்கு. அப்போ இதோட shear force diagram எப்படி இருக்கும்னு கேட்கிறாங்க. So, cantilever beamல load இருந்துச்சுனா அதோட shear force diagram இந்த rectangular shapeல இருக்கும். So, இது rectangular shapeல இருக்கும். So, இங்கே bending moment இப்படி triangle shapeல வந்துரும். So, cantilever beam பொருத்த வரிக்கும் free endல load இருந்துச்சுனா shear force diagram rectangular shapeல இருக்கும். Next question. In a cantilever beam subjected to general loading, the maximum bending moment is at. In a cantilever beam subjected to general loading, the maximum bending moment at. So, cantilever beam பொருத்த வருக்கும் எப்போதுமே maximum bending moment fixed endலதான் இருக்கும். அதன் யாவுக் கொச்சுக்கோங்க. Cantilever beam பொருத்த வருக்கும் maximum bending moment is at fixed end. Next question. For the validity of principle of superposition, material should behave in which manner? For the validity of principle of superposition, material should behave which manner? So, principle of superpositionல materialோட manner என்னன் கேட்கிறாங்க. So, principle of superpositionன பொருத்த வரைக்கு, materials எப்போதுமே linearly elastic materials. Next question. Moment at hinge will be 0. Answer is B, 0. Moment at hinge will be 0. அடுத்த question. EI D cube Y divided by DX cube for a beam represent. EI D cube Y divided by DX cube for a beam represent. So, இந்த formulaவு பொருத்த வருக்கும் ஒரு 3 termதான் இருக்கு. So, என்ன termனா நான் ஒன்னா சொல்லிட்டு வந்துரான். அது வந்து நியாப்புகொச்சுக்கோங்க. So, இங்க குடுத்திருக்காங்களியா, EI equal to D cube Y by DX cube equal to V. So, இது first formula. So, இந்த V எதை represent பண்ணுதுனா, shear force represent பண்ணுது. So, அப்போ E equal to D cube Y by DX cube இங்கிறது shear force. அடுத்த formula உன்னு இருக்கு, அதாவது D squared Y by DX squared. D squared Y by DX squared equal to M. M இங்கிறது moment. So, first shearக்கான formula சொல்லிட்டேன். Shearக்கான formula cubeல வரணும். D cube y by DX cube. அதுதா shear force. அடுத்து momentக்கான formula D squared y by DX squared. Squaredல வந்தா அது moment. அடுத்து இன்னுறு term இருக்கு. D power 4y divided by
dx power 4. So, fourth term la varumbodhu equal to W. Adhu loading. So, general loading. Idhu general loading kaana formula. Load varumbodhu d power 4 la varanum. Adhe maadhiri moment na d squared la varanum. Shear force ingrathu d cube la varanum. So, inge kuduthirukkadhu d cube la kuduthirukanga. Appa answer shear. Question. The maximum deflection due to load W at the free end of the cantilever of length and having flexural rigidity EA is. So, cantilever beam la maximum deflection due to free end. Cantilever beam la deflection on the free end la irukku. Appo formula WL cube divided by 3 EA. So, idhuve maximum slope at the free end. Deflection free end la irundha formula WL cube by 3 EA. இதுவே ஸ்லோப் வந்து ஃப்ரீ எண்டில் இருக்குது. அப்போது மேக்ஸிமம் ஸ்லோப் ஈக்குவல் டு டபிள்யூ எல் ஸ்கொயர் டிவைடட் பை டூ இஏன்னு வரும். ஸோ கேண்டிலிவர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டிஃப்ளக்ஷன் அட் த ஃப்ரீ எண்ட் டபிள்யூ எல் கியூப் பை த்ரீ இஐ, மேக்ஸிமம் ஸ்லோப் அட் த ஃப்ரீ எண்ட் டபிள்யூ எல் ஸ்கொயர் பை டூ இஐ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். த ரேஷியோ ஆஃப் டேஜென்டியல் அண்ட் நார்மல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ ஸ்ட்ரெஸ் ஆன் எ இன்க்ளைன்ட் பிளேன் தோ டீட்டா டிகிரி to direction of the forces. The ratio of the tangential and normal components of a stress. So, tangential ngra word vandhutale eppodume tan theta va choose pannunga. Answer vandu almost correct ah dhaan varum. So, in the definition illa nariya definition vandu namakku theriyatha definitions vandu nariya irukum. Adu ellathukkume and the keyword vandu tangential ngradhu dhaan kuduthirupanga. So, the ratio of the tangential and normal components of a stress on a inclined plane to theta degree to direction of the forces tan theta. Next question. Maximum strain energy theory for the failure of the material at elastic limit is known as. Maximum strain energy theory for the failure of the material. So, strain energy theory of the failure of the material known as Herrick theory. Maximum strain energy theory is nothing but Herrick theory. அடுத்த க்வெஸ்சன். The angle between principal plane and plane of maximum shear stress. The angle between principal plane and plane of maximum shear is. So, answer is B, 135 degree. So, இது எப்படி இருக்கும் டயக்ராமில் அப்படின்னா, டயக்ராம் இப்படி இருக்குன்னா, மேக்ஸிமம் பிரின்சிபல் பிளேன் இங்கே வந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஸோ, அடுத்து இருக்கிற டிவிஷனில் 270 வரைக்கும் இருக்கும். ஸோ, அப்போது ஆன்சர் வந்து 45 டிகிரி, அதாவது 90 பை 2. ஸோ, ஃபஸ்ட்டு இந்த டிவிஷனுக்கு மட்டும் போடும்போது 90 பை 2 வந்தால் 45 டிகிரி ஆன்சர் வரும். ஸோ, அடுத்து 270 பை 2 வரும்போது 135 டிகிரி வரும். ஸோ, ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு. 45 கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான், 135 டிகிரி கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். த ஆங்கிள் பிட்வீன் பிரின்சிபல் பிளேன் அண்ட் பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 135 டிகிரி ஆர் 45 டிகிரி. Next question. In case of beam bending, the term M by EI represent. In case of beam bending, the term M by EI represent. So, M by EI ங்கிறது எதை represent பண்ணுது அப்படின்னா, M by EI equal to 1 by R equal to K. இது வந்து flexural formula உள்ளதுதான். So, இந்த Kங்கிறது curvature. So, answer is C, the curvature. M by EI equal to 1 by R equal to K. ஸோ, எம் பை ஏங்கிறது கருவேச்சர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்த க்வெஸ்சன். த பெண்டிங் ஈக்குவேஷன் இஸ் ரிட்டனஸ். த பெண்டிங் ஈக்குவேஷன் இஸ் ரிட்டனஸ். ஸோ, பெண்டிங் ஈக்குவேஷன் ஆர் ஃப்ளக்சுரல் ஃபார்ம்லா ஈக்குவல் டு எம் பை ஐ ஈக்குவல் டு சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர். ஸோ, ஆப்ஷன் ஏ, எம் பை ஐ ஈக்குவல் டு சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர். இதுதான் பெண்டிங் ஈக்குவேஷன் ஆர் ஃப்ளக்சுரல் ஃபார்ம்லா. அடுத்த க்வெஸ்சன். த மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் அன் ஐ பீம் அக்கர்ஸ் அட். த மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் அ ஐ பீம் அக்கர்ஸ் அட். ஸோ, ஐ பீமில் எப்போதுமே மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட் ஃபைபரில் தான் இருக்கும். ஸோ, மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அக்கர் அட் அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். த மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் யூஸ்ட் ஆஃப் எ பீம். The most efficient and economical section used of a beam. So, கொடுத்திருக்க ஆப்ஷனில் வந்து most economicalங்கிறது I section தான். So, I sectionை பொறுத்த வரைக்கும் எதனால் எக்கனாமிக்கல்னா, 80% வந்து பெண்டிங் மொமெண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து I section தான். அதனால தான் அது most economical section. So, most efficient and economical section used as a beam is I section.
Next question. A rectangular bar has subjected to torsion, the maximum shear stress will occur. A rectangular bar has been subjected to torsion, the maximum shear stress will occur. So, rectangular bar la torsion irukku, appo maximum shear stress endha edathila occur aagunu ketukanga. So, rectangular bar porutha varaikku indha shape la dhaan irukum. So, maximum shear stress vandu eppadi varum appadina இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக சென்டர் பாயிண்டில் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோவாக இருக்கும், அண்ட் அவுட்டர் மோஸ்ட்லாம் லார்ஜரில் இருக்கும். ஸோ த ரெக்டாங்குலர் பார் ஹஸ் பீம் சப்ஜெக்டட் டு டார்ஷன், த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வில் அக்கர் அட் மிடில் ஆஃப் லாங்கர் சைட். ஸோ இந்த மிடில் செக்ஷனில் தான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யூலர் ஃபார்முலா இஸ் வேல்டு ஃபார், யூலர் ஃபார்முலா இஸ் வேல்டு ஃபார் லாங் காலம் ஒன்லி. ஸோ யூலர் ஃபார்முலாவோட அசம்ஷனை வந்து ஒரு நாலு அசம்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு யூலர் ஃபார்முலா வேல்டு ஃபார் லாங் காலம், அடுத்த அசம்ஷன்னா அந்த யூலர் ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். ஸோ மூணாவது லோடு வந்து ஆக்சியலாக இருக்கணும். நாலாவது அசம்ஷன், ஆக்சிஸ் ஆஃப் ஷாஃப்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ லோடிங் இல்லாத போது அந்த ஷாஃப்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த நாலு அசம்ஷன் தான் யூலர் ஃபார்முலாவில். யூலர் ஃபார்முலா இஸ் வேல்டு ஃபார் லாங் காலம்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வென் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இன் எ காலம் லைஸ் பிட்வீன் 32 to 120 இட்ஸ் நவுனஸ். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லைஸ் பிட்வீன் 32 to 120. ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் 32 இருந்தால் அது ஷார்ட் காலம், மோர் தென் 120 இருந்தால் அது லாங் காலம். இன் பிட்வீன் 32 to 120 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது அது மீடியம் காலம். லெஸ் தென் 32 இஸ் ஷார்ட் காலம், மோர் தென் 120 லாங் காலம். 32 to 120 ரேஞ்சில் வரும்போது அது மீடியம் காலம். அடுத்த க்வெஸ்சன், எஸ் ஸ்டட், A strut is the compression member. Answer B, strut is the compression member. So, strutங்கும்போது எதை strut அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு ஸ்ட்ரக்சரில் ஆக்சியல் கம்ப்ரெசிவ் லோடு கேரி பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் தான் strut. எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரூஃப் ட்ரஸ் அண்ட் ஸ்டீல் பிரிட்ஜ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது தான். கம்ப்ரெஷன் மெம்பர் அதாவது ஆக்சியல் கம்ப்ரெசிவ் லோடை கேரி பண்ணும், அதுதான் ஸ்ட்ரட்டோட மெயின் யூஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் காலம் டு த மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த காலம் இஸ் நவுனஸ். ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் காலம் டு மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோட டெஃபினிஷன் தான் இது. ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஈக்குவல் டு லென்த் ஆஃப் காலம், லென்த் ஆஃப் காலம் டு மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஏ, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. Next question, the slenderness ratio of the column is zero when it's, the slenderness ratio of the column is zero. So, slenderness ratio of the column வந்து ஜீரோவாக இருக்கும், எப்போ ஜீரோவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதுதான் க்வெஸ்சன். ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் காலம் எப்போ ஜீரோ வரும்னா, காலமோட லென்த் வந்து எல்லா சைடுக்கும் சப்போர்ட்டடாக இருக்கும். அதாவது லென்த் சப்போர்ட்டட் ஆன் ஆல் சைட், லென்த் சப்போர்ட்டட் ஆன் ஆல் சைட் த்ரூஅவுட் இட்ஸ் லென்த். அந்த கண்டிஷன் வரும்போது தான் இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் த காலம் ஜீரோவாக இருக்கும். ஸோ மற்ற ஆப்ஷன் எது வந்தாலுமே தப்பு தான். ஸோ ஆன்சர் இஸ் டி, நன் ஆஃப் திஸ். ஸோ காலமோட லென்த் வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டடாக இருக்கணும் ஸ்ட்ரக்சருக்கு, அப்போ மட்டும்தான் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஜீரோ வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா கான்செப்ட் இஸ் அப்ளிகேபிள் இன் கேஸ் ஆஃப், மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா கான்செப்ட் இஸ் அப்ளிகேபிள் இன் கேஸ் ஆஃப் எ ரொட்டேட்டிங் பாடி. எப்போதுமே மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா எப்போ எடுப்போம் அப்படின்னா, ரொட்டேட்டிங் பாடிக்கு மட்டும்தான் மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா கண்டுபிடிக்கணும். அடுத்த க்வெஸ்சன், யூனிட் ஆஃப் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா இஸ், யூனிட் ஆஃப் செகண்ட் மொமெண்ட் ஆர் ஏரியா. ஸோ செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாங்கிறதும் மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியாங்கிறதும் ஒன்று தான். ஸோ செகண்ட் மொமெண்ட்டுங்கிறதும் மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியாங்கிறதும் ஒன்று தான். ஸோ அதோட யூனிட் MM^4, MM^4 ஆர் cm^4 ஆர் m^4. ஸோ எல்லாமே அந்த ஃபோரில் வரணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஸோ MM^4 தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியாவோட யூனிட் MM^4 ஆர் cm^4 ஆர் m^4. அடுத்த க்வெஸ்சன்,
The moment of inertia of the circular section. The moment of inertia of the circular section. மொத்தமே வந்து ஒரு மூணு தான், சர்க்குலர் அண்ட் ட்ரையாங்குலர் ரெக்டாங்குலர். ஸோ இந்த மூணு ஆப்ஷன் தான் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா சர்க்குலருக்கு வந்து பை டி பவர் 4 டிவைடட் பை 64. பை டி பவர் 4 டிவைடட் பை 64. அடுத்த கொஸ்டின், மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா ஆஃப் த ரெக்டாங்குலர் செக்ஷன். ஸோ போன கொஸ்டின் வந்து சர்க்குலருக்கு பார்த்தோம். சர்க்குலருக்கு ஆன்சர் பை டி பவர் 4 டிவைடட் பை 64 சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ரெக்டாங்குலர். ஸோ ரெக்டாங்குலரை பொறுத்த வரைக்கும் மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா பிடி கியூப் பை 12. ஸோ இதுவே ட்ரையாங்குலர் செக்ஷன் வரும்போது பிஹெச் கியூப் டிவைடட் பை 36 வரும். ஸோ இது மூணு ஆப்ஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்டாங்குலருக்கு பிடி கியூப் பை 12 அண்ட் சர்க்குலருக்கு பை டி பவர் 4 டிவைடட் பை 64 அண்ட் ட்ரையாங்குலை பொறுத்த வரைக்கும் பிஹெச் கியூப் டிவைடட் பை 36. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த ட்ரையாங்குலர் செக்ஷன் அபவுட் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ட்ரையாங்குலர் செக்ஷனுக்கு நான் ஜென்ரலாகவே பிஹெச் கியூப் டிவைடட் பை 36 சொல்லியிருந்தேன். இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன், ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் ஆக்சிஸில் பாஸ் ஆகும்போது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்டர் ஆக்சிஸ் இதுதான் ட்ரையாங்குலர்னா இது பேஸ், கீழே கொடுத்துருக்க இந்த லைன் வந்து பேஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஆக்சிஸ்னால் நடுவில் பிரிக்கும் போது இந்த ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து சென்டராக வரும்போது மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா பிஹெச் கியூப் டிவைடட் பை 36. இதுதான் ஃபார்முலாவில் ஜென்ரலாக கேட்கக்கூடியது. ஸோ இதுவே பேஸ் ட்ரையாங்கிளில் கேட்டிருந்தாங்க. இந்த பேஸில் இந்த ஆக்சிஸ் பேசிங் த்ரூ இட்ஸ் சென்டருக்கு பதிலாக பேஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பிஹெச் கியூப் டிவைடட் பை 12 வரும். ஸோ ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் பிஹெச் கியூப் டிவைடட் பை 36, ஆர் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் பேஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்னா பிஹெச் கியூப் டிவைடட் பை 12. ட்ரையாங்கிளுக்கு மட்டும் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஸோ இதோட 50 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.